Example 2.29 simplify sin pi by 6 plus I cos pi by 6 the whole power 18. இந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பவரில் 18 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கான பவரில் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம டிமாய்ஸ் தியரம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த தியரத்தை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த டிமாய்ஸ் தியரம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா காஸ் டீட்டா ரியல் பார்ட்டாகவும் சைன் டீட்டா இமேஜினரி பார்ட்டாகவும் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா சைன் டீட்டா ரியல் பார்ட்டாகவும் காஸ் டீட்டா இமேஜினரி பார்ட்டாகவும் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் டிமாய்ஸ் தியரம் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஒரு ரிசல்ட்டை யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். சைன் டீட்டா ப்ளஸ் ஐ காஸ் டீட்டா இருந்துச்சுன்னா ஐ இன்டூ காஸ் டீட்டா மைனஸ் ஐ சைன் டீட்டா. அந்த டிமாய்ஸ் தியரத்துக்கு ஏற்ற மாதிரி ரியல் பார்ட்டை காஸ் டீட்டா ஆகணும், இமேஜினரி பார்ட்டை சைன் டீட்டா ஆகணும் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த ரிசல்ட்டை இங்கே அப்ளை பண்ண போகிறேன். I into is equal to I into அப்புறம் என்ன வரும், காஸ் டீட்டா. அப்போ இங்கே காஸ் டீட்டா, டீட்டாக்கு பதில் பை பை சிக்ஸ் இருக்கு, காஸ் பை பை சிக்ஸ். அப்புறம் இங்கே என்ன இருக்கு, மைனஸ் ஐ சைன் டீட்டா. ஐ சைன் டீட்டானா இங்கே டீட்டாக்கு பதில் பை பை சிக்ஸ், ஐ சைன் பை பை சிக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதுக்கான வேல்யூவை டிமாய்ஸ் தியரம் அப்ளை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ சைன் பை பை சிக்ஸ் ப்ளஸ் ஐ காஸ் பை பை சிக்ஸுக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன வேல்யூ அப்ளை பண்ணுவோம், ஐ இன்ட்ரூ காஸ் பை பை சிக்ஸ் மைனஸ் ஐ சைன் பை பை சிக்ஸ்ன்னு அப்ளை பண்ணுவோம். இங்கே த ஹோல் பவர் 18 இருக்குது. ஸோ ரைசிங் டு த பவர் 18 ஆன் போத் சைட்ஸ், இந்த ரெண்டு சைடுமே நம்ம பவரில் 18 எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த வேல்யூவிலையும் பவர் 18 வரும், இங்கேயும் த ஹோல் பவர் 18 வரும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால இந்த 18 பவர் வந்து ரெண்டுக்கத்துக்குமே காமன். ஸோ நம்ம என்ன எழுதலாம், ஐ பவர் 18 இன்டு காஸ் பை பை சிக்ஸ் மைனஸ் ஐ சைன் பை பை சிக்ஸ் த ஹோல் பவர் 18. இப்போது டிமாய்ஸ் தியரத்தை யூஸ் பண்ண போகிறோம். பவரில் என் வேல்யூ இருந்துச்சுன்னா அதை டீட்டாவை கூட மல்டிபிள் பண்ணும். இப்போ என்னுக்கு பதில் இங்கே என்ன இருக்குது, 18. 18 இந்த டீட்டாவுக்கு பதில் என்ன இருக்குது, பை பை சிக்ஸ். இந்த பை பை சிக்ஸை கூட மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ஐ பவர் 18 இன்டு காஸ் 18 இன்டு பை பை சிக்ஸ் மைனஸ் ஐ சைன் 18 இன்டு பை பை சிக்ஸ். ஸோ இப்போது இந்த 6 18 கேன்சல் பண்ணலாம். டீட்டாவுக்குள்ளே நமக்கு மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ண வேண்டியதை கேன்சல் பண்ணலாம். 6 3s are 18, இங்கேயும் அதே மாதிரி தான் 6 3s are 18. ரிமைனிங் என்ன இருக்கும்னா ஐ பவர் 8 வேல்யூவை நம்ம கூடவே கண்டுபிடிச்சிடலாம். ஐ பவர் 18 ஐ பவர் 2 × 9 எழுதலாம். இங்கே காஸ் 3π மைனஸ் ஐ சைன் 3π எழுதலாம். இப்போது ஐ ஸ்கொயருக்கான வேல்யூ அப்ளை பண்ணுவோம், மைனஸ் 1 த ஹோல் பவர் 9 இருக்கும். இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 3 திருப்பியும் நான் பவரில் கொண்டு போகிறேன். இதை இந்த மாதிரியும் செய்யலாம், இல்லைனா 3π வேல்யூவை டைரெக்டாகவும் அப்ளை பண்ணலாம். அப்படி தெரியாதவங்க இந்த பவர் வேல்யூ, இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 3 பவரில் நான் எடுத்துகிட்டு போகிறேன். காஸ் பை மைனஸ் ஐ சைன் பை த ஹோல் பவர் 3 அப்படி நம்ம எழுதலாம். இப்போ காஸ் பைக்கான வேல்யூ நமக்கு தெரியும், மைனஸ் 1 த ஹோல் பவர் 9னா வேல்யூ என்ன, மைனஸ் 1 தான். காஸ் பைக்கான வேல்யூ மைனஸ் 1 மைனஸ் ஐ சைன் பைக்கான வேல்யூ 0 த ஹோல் பவர் 3 இருக்கும். அப்புறம் மைனஸ் 1 இன்டு மைனஸ் 1 இதுக்கான வேல்யூ ஒட்டு மொத்தமாக 0 மாறிடும், ரிமைனிங் நமக்கு த ஹோல் பவர் 3 இருக்கும். மைனஸ் 1 இன்டு மைனஸ் 1 த ஹோல் பவர் 3னா மைனஸ் 1 தான். மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் 1 இன்டு 1 1 இதுதான் வேல்யூ.